தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சு உள்ளங்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சீரீஸ் டாப்பிக் ஓகேங்களா நம்ம பிஸ்னஸ் டாப்பிக்கும் போகிறோம் ஷேர் மார்க்கெட்டும் போகிறோம் நம்ம மெயின் கான்செப்ட் தான் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் பீஸ் எதாவது போடுவோம் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சீரிஸில் ஒரு நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா முதலீடு பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போனோம் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம் ஓகேவா இது ஸ்டார்டப்புக்கு பண்ணது நானூற்றம்பது ரூபா இன்னைக்கு நானூற்றம்பது ரூபா ரொம்ப கம்மின்னு நினைக்காதீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ஓகேவா இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பெருசாகணும்னா நீங்கள் வந்து இது பெரிய லெவலில் இது கொண்டு போகலாம் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப ட பயோடிகிரேடபுள் காயர் டிஷ்வாஷர் ஸ்க்ரப் ஓகேவா பயோடிகிரேடபுளா அதை வந்து பயோடிகிரேடபிளாக எப்படி வந்து ஒரு டிஷ் டிஷ்வாஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க இது நீங்கள் பெரிய லெவலும் ஓசிக்கத்தேவலை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தேங்காய் நார் தாங்க இது ஓகேவா தேங்காய் நார் தான் தேங்காய் நாரை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அது பிஸ்னஸாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு பார்க்க பார்க்க போகிறோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் எப்படி பா பார்க்க மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது வந்து தேங்காய் நார் தேங்காய் நார் நார்லேருந்து எப்படி வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்க்க பார்க்கறீங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே பாத்திரம் தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க வந்து பிளாஸ்டிக்கில் வாங்குறீங்க ஸோ அதுமாரி ஒயர் மாரி இருக்குது வாங்குறீங்க ஸோ அதான் வாங்குறீங்க அதான் நல்லது நல்லதுன்னு சொல்ல வரல ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன் கேஸ் நீங்கள் வந்து அதை டேமேஜ் ஆகுது இல்லை அது வந்து அது உடையுதுன்னா அது எங்கே அது உங்கள் பாத்திரத்தில் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க ஸோ பிளாஸ்டிக் உள்ளே போய் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக தேங்காய் நாரை வச்சு எப்படி வந்து நம்ம வெசல் கிளீனிங்கு பாத்திரம் வளர்க்குறது டிஷ் வாஷர் இல்லை உடம்புல தேய்ச்சி கூட குளிக்கலாம் இது வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிறது ஓகேவா இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த பிஸ்னஸ் ஒரு கான்செப்ட் ஓகேவா ஸோ வந்து இது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க இதே நீங்கள் ஏன் வந்து எடுத்துக்கிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னோம் நீங்களே அந்த பிளாஸ்டிக்லாம் நீங்கள் அதை ஒட்டிச்சின்னா அந்த குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும் பட் இது நேச்சுரல் ஓகேவா நேச்சுரல் தேங்காய் நார் இது நீங்கள் இன்கேஸ் இது ஒட்டிச்சின்னா கூட இது சொல்ல வரல ஒட்டான்னு சொல்ல வரல ஒட்டிச்சினா கூட இது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது குழந்தைங்க சாப்பிட எந்த பாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது ஏன்னா இது நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் கோயர் ஃபைபர் இது ஓகேவா அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இது ஓகேவா நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து நல்லா டாப்பும் மோஸ்டாக டாப் கீரில் போய்ட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எதுவும் பண்ணலாம் இது டாப் கீரில் போயிட்டுருக்கோம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி பண்ணலான்றது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓகேவா ரெண்டு விதமான ஒன்று வந்து இந்த பஞ்சையே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஓகேவா மே பஞ்சு இந்த பஞ்சை வந்து ஃபுல்லாக தேங்காய் பஞ்சை போட்டு இதுமாரி ப்ரெஸ் பண்ணி இதான் பாருங்கள் பஞ்சு இதை இது கிலோ காண பத்து கிலோ பாஞ்சு கிலோ நூறு கிலோன்னு வாங்கி போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ்க்கு ஒரு மிஷின் இருக்குது கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்தமாரி கம்ப்ரெஸ் பண்ணால் பேடு மாரி ஆகிடும் அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு தடியான போர் எப்படி இருக்கும் அந்தமாதிரி நல்லா உங்களுக்கு வந்து மேட்டு மாரி ஆகிடும் அதை நீங்கள் கட் பண்ணி இன்ஜினை ஸ்கொயராக இப்போ ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு நீங்கள் கட் பண்ணி கூட கவரில் போட்டு நீங்கள் பத்து ரூபா பாய்ஞ்சோன்னு விற்கலாம் இல்லை நல்லா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆரம்பத்தில் சின்னதாக முதல் போட்டுக்கூடோம் நீங்கள் இதை ரீசேல் பண்ணுற மாதிரி இந்த பேரஸ் ஒன்றுங்களா அது வந்து அந்த இதை பார்த்து ரோல் ரூலாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து ரீசெலாக கூட வாங்கிக்கலாம் ஒரு இது வந்து கூட அதை நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஓகேங்களா நல்லா பார்த்துங்க நல்லா பார்த்துங்க அதை பாருங்கள் அதில் போட்டு வீடியோ இமேஜில் போட்டுருக்கேன் பாருங்கள் ரோல் ரோலாக இருக்கும் ஓகேங்களா இது நீங்கள் மேனுஃபேக்சரும் பண்ணலாம் இல்லை என்னெல்லாம் வாங்கி கட் பண்ணாலும் வாங்கி சின்ன சின்னதாக பாருங்க படத்தில் வர மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பாருங்கள் படத்தில் வர மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி பத்து ரூபா பஞ்சு ரூபா விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி விற்கிறது அதிகமாக நல்லா நல்லா ப்ராஃபிட் வரும்ங்களா இது இந்த அதை அதை பற்றி வீடியோ தான் இது ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பிஸ்னஸுங்க இது இன்னொன்று வந்து இது பார்த்தீங்கன்னா இது குளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சிலங்களா இப்போ வந்து அழுக்கு குளிக்க உடம்புல ஒரு அழுகு ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறீங்க ஒயரில் அஞ்சல் பச்சை நீளம் அப்படின்றது ஒரு இதுதான் ஒயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு போக இந்த மாதிரி நேச்சுரலாம் இது யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுறதால அரிக்கிறதோ சைடு எஃபெக்ட் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நேச்சுரல் ஓகேவா இது வந்து நேச்சுரல் ஸோ நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த ப்ராப்ளம் அதை யூஸ் பண்ணலாம் ஓகேவா இது வந்து ரெண்டு இது நீங்கள் வந்து டிஷ் வாஷருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ரவுண்டு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து உடம்புக்கும் தேய்ச்சி கொள்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது இது வந்து அதனால் வந்து நான் எல்லோரும் டெய்லி யூஸ் பண்ணுறது ஸோ எல்லாம் வாங்குவாங்க விலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் விற்க போகிறீங்க அதனால உங்களுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஓகேவா பெரிய லெவலில் யாரும் யோசிக்க மாட்டாங்க எல்லாம் பத்து ரூபா தானே அப்படின்னு வாங்கிப்பாங்க ரெகுலராக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு நாலஞ்சு வாங்கினா கூட நீங்கள் எல்லாம் பார்த்துங்க போயிட்டே இருக்கும் நான் சொன்னேங்க இல்லையா ரெண்டு இதுவும் பண்ணலாம் அது முதல் இது வந்து மிஷின் ஓகே இதான் வந்து கம்ப்ரெஸர் ஹைட்ராலிக் மிஷின் ஓகேவா இந்த பஞ்சு என்ன பண்ண போகிறீங்க இது ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ண போகிறீங்க அது அடிப்படையில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கிலோ கணக்கில் வந்து வெறும் தேங்காய் பஞ்சு தேங்காய் நார் ஓகேவா அது வந்து நீ கொள்முதல் பண்ண போகிறீங்க அது எங்கே வாங்குன்றதால நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் ஸோ அதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க அதை போட்டு கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோல் மாரி வந்து காமிக்குறேன் காமிக்குறேன் இந்த மாதிரி ரோல் மாரி உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் ஓகேவா அப்படி கம்ப்ரஸ் ஆ ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் அழகாக வந்து ஒரு சிசராலேயோ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வருங்க ஓகேங்களா அது இந்தியா மாடி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேவா அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய சிசராலையும் கட் பண்ணலாம் ஐ மீன் இந்த கார்டன்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கொஞ்சம் பெரிய சிசர் கூட வாங்கி கட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அதுக்கு மிஷின் இருக்குது கட் பண்ணுறது மிஷினை வேகமாக கட் பண்ணும் அது ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரரூவா வருங்க ஓகேங்களா இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கான இது பிஸ்னஸ் ஓகேவா இல்லை ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ண முடியாது சார் நான் வந்து ஆற மாதம் நானூற்றம்பரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா நேச்சுரல் காய் பேடு விற்கிது ஓகேங்களா நேச்சுரல் காக்கா கோர் டிஷ்வாஷுன்னு பேடே விற்கிது ஓகேங்களா அதுக்கும் ஒரு ஷீட்டு இருபது ரூபா வருங்க ஓகேங்களா ஷீட் நீங்கள் வாங்கிங்க ஒரு ஷீட்டில் பத்து எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் கட் பண்ணலாம் கட் பண்ணி பேக் பண்ணலாம் ஓகேவா ஒரு ஷீட்டே இருபது ரூபா தான் நீங்கள் இது மாதிரி எட்டு பீஸ் கட் பண்ணி பத்து பீஸ் கட் பண்ணி போடணும்னு வச்சுக்கிங்க ஆவரேஜா எட்டு டூ பன்னெண்டு வரைக்கும் போடலாம் ஆவரேஜாக பத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆவரேஜாக பத்து வச்சுட்டா கூட எவ்வளோ வந்து கணக்கு பண்ணுங்கள் ஒரு ஷீட்டில் நீங்கள் வந்து பத்து பேக் பேக்கெட் போடலாம் நீங்கள் இருபது ரூபாய் வாங்க போகிறீங்க ஆனால் ஒரு பேக்கெட் நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நூறுரூவா உங்களுக்கு ஓகேங்களா பத்து டூ பத்து நூறுரூவா உங்களுக்கு உங்களோட முதலுமே இருபது ரூபா தான் நூறுரூவா வரும் உங்களுக்கு ஓகேவா பாருங்கள் பத்து ரூபா மாதிரி அமேசான் எல்லாத்துலேயும் விற்கிது நீங்கள் வந்து ஒரு மருந்து கடையிலையோ இல்லை ஒரு மல்லிகை கடையிலையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டையோ நீங்கள் போட்டிங்கன்னா இதெல்லாம் லாபம் ஏன் சொல்லுங்க இன்னொன்று பாருங்கள் இது வந்து இதே இதுவும் அதை உள்ள பஞ்சு தான் ஆனால் இது வந்து உடம்புல குளிக்கிறது இதில் என்ன இது டிசார்டர் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே பஞ்சு இருந்தாலும் வெளியே கேட்டு மேலே கேட்டு ஒரு பிளாஸ்டிக் ஓகேவா அதாவது இந்த பழம்லாம் போடுவாங்க பாருங்களா அண்ணாச்சி பழம் சரி இலந்த மழை தான் போடுவாங்க பாருங்க சின்ன ஒரு இதுமாரி ஒயர் மாரி அந்த மாதிரியான மெட்டீரியல் இது ஸோ இதுவும் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா சரி இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரோக்கன் ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே பார்த்து அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேச்சுரலாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் அஞ்சு ரூபா இது நீங்கள் இதை வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கி போட்டால் மக்கள் ரூபா தானே அப்படின்னு எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டாங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் எல்லாமே இப்போ நேச்சுரல் ஆர்கானிக்ன்ற மாதிரி மாறிட்டு வராங்க ஸோ நல்லா ஸ்கோப்பான பிஸ்னஸ் இன்ஃபரன்ஸ் மறக்காமல் பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ப்ராஃபிட்டை பாருங்கள் இது ரீசேலிங் பண்ண போகிறீங்க பதினஞ்சு ரூபா ஒரு பீஸ் நீங்கள் எல்லா என்னால் இதை இது இவங்க கூட பண்ண முடியாது சார் மூணாவது வகை இன்கம் பார்த்தீங்கன்னா இதை பாஞ்சு ரூபா இது நீங்கள் விற்கலாம் ஒரு பீஸ் ஓகேவா இதுக்கு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அது ஹோல்சேலாக எங்கே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதை வாங்கி நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு பீஸை வந்து பாஞ்சு ரூபாய்க்கு விற்றுலாம் அஞ்சு ரூபா லாபம் வச்சு விற்கலாம் நான் சொல்ல ஒரு பீஸ் ஐ மீன் பேடு ஒரு பேடு கிடையாது ஒரு பீஸ் தனியாக அப்படியே வாங்கி அப்படியே விற்கலாம் ஓகேல்ல நீங்கள் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே பத்து ரூபாய்க்கு வாங்கி பாஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை காயர் ரோல் வந்து அவங்க சொல்கிற மாதிரி காயிற ரோல் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஷீட் ஓகேவா ஒரு ஷீட்டு வந்து தான் சொன்னால இரவா இருக்குது அதை நீங்கள் பத்து பீஸாக கட் பண்ணி அதையும் நீங்கள் பத்து ரூபா ரூபா ஹோல்சேலுக்கு நீங்கள் எட்டு ரூபா கொடுங்க அவங்க பத்து ரூபாய் விற்பாங்க இல்லை பத்து ரூபாய் கொடுக்குறோம் பண்ணுறது விற்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அதையும் விற்கலாம் நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா அதை பாஞ்சு ரூபாய் விற்கிறதுலாம் ஆள் இருக்குது கடையில் ஸோ ஓகே நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாய் விற்கிறதுலாம் ஆள் இருக்குது ஓகேவா அது வந்து அவனோட வியாபாரம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர் பீஸுக்கு நீங்கள் பத்து ரூபா ஓகேங்களா இன்ட்டு பத்து அப்போ ஒரு ஷீட்டில் நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கலாம் பேக்கிங்கும் லேபிள்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா நல்லா வந்து வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக பேர் வாங்குவாங்க அதுக்கு ஒரு ஒரு கணக்கு வச்சுங்க மார்க்கெட்டிங்கு ட்ரான்ஸ்போர்ட் ஒரு நாலுரூவா போடுங்க அப்புறம் வந்து இருபது ரூபா வந்து உங்களோட இப்போ ஒரு ஷீட் இருபது ரூபா உங்களோட முதல் ப்ளஸ் அஞ்சு ரூபா எக்ஸ்பென்ஸ் போனால் கூட நூறுரூவா உங்களோட செல்லிங் காஸ்ட் ஓகேங்களா அப்போ வந்து இருபத்தஞ்சு ரூபா அதில் போனால் மைனஸ் ஆனால் கூட இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தஞ்சு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போனால் கூட எழுபத்தஞ்சி ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது பத்து பேடுக்கு பத்து பேடுக்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சு ப்ராஃபிட் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்து பேடுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு ப்ராஃபிட் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பத்து பேடுக்கு எழுபத்தஞ்சு ப்ராஃபிட் கிடைக்குது பத்து பேடுக்கு எழுபத்தஞ்சு ப்ராஃபிட் கேட்குறது நல்லா நான் போச்சுங்க அப்போ வந்து இருபது பேடு வந்து ஒரு ஒரு கடையில் இருபது பேடு போடுங்க ஓகேங்களா ஒரு கடை இருபது பேர் போடுங்க அதுமாரி பத்து ஷாப்பில் இருபது பேடு போட்டாலே உங்களுக்கு இரநூறுவா சாதாரணமாக ஒரு நாளைக்கு பத்து க ஷாப்புக்கு போங்க பத்து ஷாப் பத்து ஷாப்பில் இருபது பேடு இருபது பேடு தான் ஒன்றும் பெருசாக இல்லை இருபது பேடு போட்டிங்களா இரநூறு பேடு ஓகேங்களா உங்கள் இரநூறு பேட்னா ஒரு பேடுக்கு ஏழாயிரரூவா உங்கள் ப்ராஃபிட் ஓகேவா அதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூணாயிரரூவா ஏழாயிரரூவா ப்ராஃபிட்னா தாராளமாக பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு சம்பளம் வருமானம் வரும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க ஒரு நாளைக்கு முப்பது வர இது கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு பேர் வாங்க இது உங்களுக்கு உழைப்பு பார்த்தீங்கன்னா வாங்கி கட் பண்ணி பேக் பண்ணி கடையில் போட போகிறீங்க மார்க்கெட்டிங் பிடிச்சி என்ன பண்ணுங்கள் சாம்பிளாக சாம்பிளாக ஒரு அஞ்சு பேர் வாங்க வெறும் நூறுரூவா தான் அஞ்சு பேரை வாங்கி சின்னதாக கவர் பண்ணி அஞ்சு பேர்னா ஒரு பே ஒரு பேரில் வந்து சார் அஞ்சு அஞ்சு ஷீட்டு வாங்க அஞ்சு ஷீட்டில் வந்து அஞ்சு ஷீட்டில் வந்து ஒரு ஷீட்டில் பத்து இதுக்கு ஐம்பது பேடு வரும் ஐம்பது பேடை வந்து சும்மா சாம்பிளாக நான் ஐம்பது பே சாம்பு சாம்பிளாக ஒரு அஞ்சு க ஒரு பத்து கடையில் கொடுங்க அஞ்சு அஞ்சு கொடுங்க சாம்பிளை கொடுத்து ஓட்டு ஓட்டுதான்னு பார்க்க சொன்னாங்க அப்படி ஓட்டுச்சு அந்த பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின் கான்செப்ட் இதில் எங்கே நீங்கள் ரா மெட்டிரியல் வாங்க போகிறீங்கன்றது ப்ளஸ் கஸ்டமர் பிடிக்க போகிறீங்க மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்கன்றது தான் ஏன்னா எல்லாரும் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரிய மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு காசும் பார்த்திங்கன்னா பெரிய நூறுரூவா இருநூறு கிடையாது வெறும் பத்து ரூபா பதினா தான் கொடுத்து அவங்க வாங்க போகிறாங்க ஸோ அது நேச்சுரலாக தேங்காய் நடை நிறைய வீட்டில் கிடைக்க மாட்டேது ஓகேவா ஸோ அதுக்கு போய் இதை வாங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இது இது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னது இரநூறு ஷீட்டுக்கு வந்து இருபது ஷீட்டு வந்து இருபது ரூபா இருபது ஷீட்டு இருபது ரூபா படம் நானூறுரூவா பேக்கிங் லேபர் ஐம்பதா நானூற்றம்பது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் பண்ணது ஒரு எஸ்எஸ்என் ஜிஎஸ்டி லைசன்ஸ் கண்டிப்பாக போய் வாங்கணும் ஸோ இது வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் எடுத்து இது இது வந்து வாங்க தேவையில்லை பயோகெடிபிள் தான் ஸோ மக்கா மக்காரது தான் இது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த லேசும் இது ஸோ வந்து இதை நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு மா ஒரு மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஆயிரத்துலாம் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா இரநூறு பேடு தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு இரநூறு பேடு இல்லை நூறு பேடு பண்ணால் கூட எழுநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு இல்லை நூறு பேர் உங்களால் விற்க முடியாதா ஈஸியாக விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக விற்கலாம் ஒரு கடையில் ஐம்பது பே ஐம்பது பேடு பத்து நாற்பது பேடு ஐம்பது பேர் வாங்கணும் பத்து கடை பிடிச்சாலே போயிடும் பிஸ் எங்கே போயிடும் அந்த மாதிரி பண்ணி அழகாக இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போயுமே சொல்கிறது இப்போது சொல்கிறது கடன் கொடுக்காது கிரெடிட் எதுவுமே கொடுக்காதுங்க உங்களோட கஸ்டமருக்கு கிரெடிட் எதுவுமே கொடுக்காதிங்க பில் டு பில் வச்சுங்க ஒரு ரெண்டாயிரூவா பே பேலன்ஸ் வைங்க அடுத்த வாட்டி போகும்போது சரக்கு போட்டு அந்த ரெண்டாயிரம் வாங்கி வந்துடுங்க அறுவாட்டி அதுக்கு வாட்டி சரக்கு போட்டு அந்த எவ்வளோ சரக்கு போய் அது காசு வாங்கி வந்துடுங்க இப்போவுமே வந்து ஒரு கடைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அதுதான் மினிமம் அது அதே அதே வந்து மேக்ஸிமம் சொல்கிறது கடனே வைக்காதீங்க பில்ட் டு கேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு ரொட்டேஷன் ஆகும் பிஸ்னஸ் உங்களுக்கு கரெக்டாக போகும் ஓகேங்களா எவ்வளோ அளவு நீங்கள் கடன் வைக்கிறீங்களா வெளியே அதுதான் அவங்க அது வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு லாஸ் தான் போய் முடியும் ஃபியூச்சரில் ஸோ இன் கேஸ் கடவுளை மூட்றாங்களோ இல்லை உங்களாலும் பண்ண முடியலோ நீங்கள் வந்து கரெக்டாக போய் காசை வந்து வாங்க முடியாது ஸோ அதனால் அதிகமாக கடன் வைக்காதீங்க இந்த அழகாக எடுத்து பண்ணலாம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பித்து பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வருமானம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் வந்து என்னோடய வீடியோ என்னோடய வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ